வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவில் இருந்து திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சுபா. உங்களோட இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு சுபா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேம், 2024 தேர்தல் சுட சுட எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. கூட்டணி வருமா வராதா, அஇஅதிமுகவுக்கு தேமுதிகவா பாமகவா பெரிய கட்சிகள் உண்டா இல்லையா, தமிழக பாஜக யாருடன் கூட்டணி அமைக்க போறாங்க, கேண்டிடேட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்களா? மத்தியில எப்படி வந்து கூட்டணியை பத்தி கவலைப்படாம பாஜக இருக்கோ, அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் கூட்டணி வருதா வரலையான்றத பத்தி கவலைப்படுவதற்கு மத்தியில இருக்காங்க, அதே மாதிரி இங்க இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க. ஆனா நம்மளோட பணிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்ற குழுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சட்டமன்ற குழு வரைக்கும் இந்த வாட்டி போடுறோம். ஏன்னா 26 வருதுன்றதுனால இங்க இதுல சட்டமன்ற குழுவும் பாராளுமன்ற குழுவோட சேர்த்து அட்டாச் பண்ணிருக்காங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அதே சமயம் பாராளுமன்ற கமிட்டி போட்டிருக்காங்க. எல்லா பாராளுமன்றத்திலயும் வந்து, அதாவது எலெக்ஷன்ஸ், லோக்சபா எலெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து பாராளுமன்ற கமிட்டி போட்டிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ். அதே சமயம் சட்டமன்றத்துக்கும் அதே மாதிரியான கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 26 ஹெல்ப் ஆகும் அப்படின்ற ஒரு அடிப்படையில், ஏன்னா டெஃபினெட்லி ஒரு 5-6 சட்டமன்றம் சேர்ந்து தான் ஒரு பாராளுமன்றமா வருது இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப மினிமலா, அதாவது ரொம்ப மைக்ரோ லெவல்ல நம்ம பார்க்கணும், மேக்ரோ லெவல்ல மட்டும் பார்க்க கூடாது அப்படின்ற அப்ரோச்ல இந்த வாட்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து, கூட்டணி இருக்கோ இல்லையோ அது நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. சீரியஸா நாங்க வந்து ரொம்ப, ஒவ்வொரு காரியகர்த்தர், நீங்க பிஜேபியில இருக்கிற ஒவ்வொரு காரியகர்த்தரையும் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தலைவர்களா இருக்கிற நிர்வாகிகளா இருந்தா, வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. என்னன்னா, நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பூத்தை நம்ம போய் பாக்குறோம், நம்மளோட சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க, மண்டல வேலை செய்யறாங்க, மாவட்டத்துல வேலை செய்யறாங்க, மாநிலத்துல வேலை செய்யறாங்க, இதுதான் எங்களுடைய பேச்சா இருக்கு. பா, எந்த கூட்டணி இப்ப வரப்போகுது, தேமுதிகவா அதிமுகவா பாமகவா இல்ல என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம கேடர்ஸ் அத்தனை பேரும் வேலை பண்ண. சோ இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலா பாக்குறோம். ஏன்னா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன எப்பயுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்தந்த கட்சி வளரணும்னு ஆசைப்படுவோம்ல, நாங்க எங்க கட்சி வளரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கீழே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வந்து செயல்பட்டு இருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாத்துலயும் இந்த இது பொருந்தும், ஆனா அரசியலுக்கு இது பொருந்தாது. உன் வேலையை செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி. பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சுட்டு பலன் அந்த ஓட்டு மிஷின்ல இருக்கிறத நம்ம எதிர்பார்த்துதான் ஆகணும், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் என்ன, இந்த கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்றத நாங்க எதிர்பார்க்காம எங்க வேலையை நாங்க செஞ்சு, வி ஆர் வெரி ஹாப்பி ஆன் அபவுட் அவர் ஒர்க் இன் த கிரவுண்ட் லெவல். அதுதான் மேம், இது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்விதான், ஆனாலும் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது பொதுவாகவே இந்த தேர்தல் வரும்போது கட்சி தாவல் அப்படிங்கிறது வந்து குறிப்பா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா, சமீபத்தில் நாங்க அஇஅதிமுகல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 பேர், அது எக்ஸ் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் நீங்க பாஜகவுக்கு வந்தாங்க பார்த்தோம். ஆனா திடீரென்று பாஜகவில் காரியகர்த்தாவாக இருப்பவர்கள் கூட, பதவியில் இருப்பவர்கள் கூட அஇஅதிமுக பக்கம் போவதையும் பார்க்க முடிந்தது. சோ இங்க என்ன ஒரு ஷிஃப்ட் அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும்? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, தேர்தல் வரும்போது இந்த தாவல் வந்து சகஜம்தான். ஆனா நிறைய பேர் வந்து என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சில பேர் வந்து டைரக்டா போகல, அவங்க ரிசைன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறமா அதிமுகவுக்கு போயிருக்காங்க. சில பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில எந்த பொறுப்பும் இல்லை, என்ன அவங்க பரிவார் ரிலேட்டடான பொறுப்புல இருக்கிறவங்க வந்து அஇஅதிமுகவுக்கு போயிருக்காங்க. ஸோ இதுதான், இது வந்து இன்டைரக்டா தான் அது நடந்திருக்கே தவிர, டைரக்டா பிஜேபியில ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க தாவிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இல்லை. ஆனாலும் எங்க போறதா இருந்தாலும் அது அவங்களோட உரிமை, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்க பார்க்கும்போது அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இங்க. ஏன்னா எல்லாருக்குமே எப்பயுமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நிஜ வாழ்க்கையில, நம்ம வீட்டுல, அப்புறமா நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம பிசினஸ் பண்ற இடத்துலயே அது நடக்காது.
ஸோ அரசியல்னு வரும்போது, ஏன்னா பொதுமக்கள் இன்வால்வ் ஆகி இருக்கும்போது அரசியல்னு வரும்போது எப்பயுமே ஒரு நம்ம நினைச்சது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு இருக்காது. அதிருப்திகள் எல்லாருக்குமே இருக்கும் தான். நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல இருக்கும் அந்த மாதிரி அதிருப்திகளும் இருக்கதான், பிளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ அதை கடந்து வராங்க பார்த்தீங்களா, அந்த கஷ்டமான நேரத்துல கஷ்டமான பாதைகளை கடந்து வராங்கல்ல, அந்த பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் சுபா. ஏன்னா அரசியல்ல வந்து பொறுமைதான் பெருமை தரும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை வந்து எவ்வளோ பேர் கடைபிடிக்கிறாங்களோ தே வில் ஆக்சுவலி வின் த பாலிடிக்ஸ் அண்ட் வின் தேர் லைஃப். அவங்களோட கரியர் பாலிடிக்ஸாக அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் வின் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் சொல்றது வேணா இப்போ ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அவங்க அண்டர்கோ பண்ணுறது அவங்களுக்கு தான் தெரியுன்றதை நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு யாருக்கு அந்த எனக்கு அந்த நிலைமை ஏற்பட்டாலுமே யாராக இருந்தாலுமே அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு கஷ்ட காலத்திலயும் நம்ம பொறுமையா இருக்கணும், நல்ல காலத்திலயும் நம்ம ரொம்ப ஓவரா ஆடாம அப்பயும் வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி இருங்க, இருந்தா சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென் நிலைன்னு வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு உங்களுக்கு வந்து ஒரு மிக ஒரு வருத்தமோ இல்ல ஒரு ப்ராப்ளமோ இருக்காது. ஸோ அந்த காலகட்டத்தை கடந்து வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதையாதான். ஏன்னா டஃப் சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது லீடர்ஸும் பாக்குறாங்கல்ல. ஸோ தேர் ஆல்சோ வாட்சிங் அல்ல. ஸோ எதுவுமே யாருக்குமே தெரியாம அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கண்ண முடினா வந்து இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி, அப்படி கிடையாது. பட் ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் அண்ட் ஹவு வி ஆர் டேக்லிங் திங்ஸ் அப்படின்றது தான். ஸோ ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலோட ஒரு இது. ஸோ நம்ம அதில் எதுவும் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் தேர்தல் வரும்போது இங்கேயும் அங்கேயும் போறதுன்றது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். ஆனா ஒரு பெரிய லெவல்ல எங்களோட லீடர்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி யாருமே கிடையாது. மேம், நிறைய இடத்துல நாங்க பாக்குறோம் தேர்தல் இடத்துல எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியான கட்சி, ஒரு தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க பாஜகவை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எண்மன் எண் மக்கள் யாத்திரை மூலம் எல்லா இடத்துலயுமே அந்த தாமரை தெரிஞ்சிருக்கு, அண்ணாமலையை தெரிஞ்சிருக்கு, கும்பல் வருது. இந்த கும்பல்லாம் வாக்குகளா மாறணும், அது ஒரு 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 ப்ராசஸ் அது இருக்கட்டும். இதற்கு அப்படியே பேரலா இன்னொரு ஏரியா பாத்தீங்கன்னா இந்த பாஜகவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த தேர்தலில் அதிகரிக்குமா? ஏன்னா இது அதிகரிக்கும் தனியாக நின்னா அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லி தான் அதை தனியான அந்த டெசிஷனை வந்து ப்ரொசீட் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ இதில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் எந்தெந்த தொகுதிகளெலாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, எந்தெந்த தொகுதிகள்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு வருவீங்க, யாரை நீங்கள் பின்தள்ள போகிறீங்க, யாருடைய வாக்கு வங்கியை நீங்கள் கலபிரம்னு சொல்லுவாங்கல்ல, கலவரம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அந்த இடத்த வந்து நாஸ்தி பண்ணுறது, யாருடைய வாக்கு வங்கியை நீங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறீங்க மேடம்? இது வந்து ஒரு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அந்த கேள்வி கேட்டீங்க, ஆனால் இது ரொம்ப பெரிய டீட்டெயில்டான ஒரு விஷயம் இது. ஏன்னா ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் களத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜ் லெவல் வந்து வரப்போகுது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் 100% வரப்போகுது, அதுல டவுட்டே கிடையாது. அதுல நீங்க என்ன யாரை கூட்டிட்டு வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்ன மக்கள் கிட்ட இருக்கிற ஆதரவு பெருகினதுனால டெஃபினட்டா அந்த களம் வந்து மாறப்போகுது. அப்படி பார்க்க போனீங்கன்னா நிறைய இடம் சொல்லிட்டே போகலாம். கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க, இல்லை தென்காசி எடுத்துக்கோங்க, வெள்ளூர் எடுத்துக்கோங்க, ஏன் தென் சென்னை எடுத்துக்கோங்க, மத்திய சென்னை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா களம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கு. என்ன வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்ன இப்போ நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கூட நான் ரீசெண்டாக அங்கே ஒரு இதுக்கு போயிட்டு வந்திருந்தேன், ஒரு விஷயம் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போயிட்டேன். மக்கள்லாம் வந்து அவ்வளோ வரவேற்போடு இருக்காங்க, எல்லாருக்குமே என்ன அப்படின்னா திமுகவோட அதிருப்தியில் இருக்காங்க. இட் இஸ் அ வாஸ்ட் கான்ஸ்டிடியூவன்சி, அவங்க அது வந்து அந்த பெரிய பாராளுமன்றம் ஸ்ரீபெரும்புத்தூர்ன்றது. ஆனால் அங்கே வந்து அங்கேயும் வெற்றி வாய்ப்புகளுக்கு ஜாஸ்தியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அங்க இருக்கிற எம்எல்ஏ அன்பரசன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பயங்கர டாமினேஷன் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு கொடி ஏத்தினா அங்க கொடி ஏத்துறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, இல்ல அங்க யார் இடத்துல கொடி ஏத்துனாங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம், இல்ல ஏத்துறவங்களுக்கு ப்ராப்ளம்.
இந்த மாதிரி பல விஷயங்களை முடக்கிக்கிட்டே இருக்காங்க, முடக்கிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதையும் மீறி அங்க வந்து ஆர்கானிக்கா பிஜேபி வளருது பாத்தீங்களா, அதுதான் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இதுதாங்க நிலைச்சு நிக்கும். நீங்க இன்னும் எவ்வளோ வாட்டி என்ன எவ்வளோ எலெக்ஷன்ஸ் வந்தாலும் எது வந்தாலும் அடிப்படை தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மாறவே மாட்டாங்க. அந்த சதவிகிதம்ல இருந்து குறையவே குறையாது. இப்போ ஒரு ஒரு 15% ஓட் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓட் பேங்க் ஆஃப் 15% வில் நெவர் டிக்ரீஸ். அது அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆகுதா கம்மி ஆகுதா அப்படின்னு தான் மேட்டர். அதனாலதான் திருமாவளவன் வந்து எப்பயுமே சொல்வாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டேய் ஒண்ணு என்ன திருமாவளவனா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும், அவங்க சொல்றது என்னன்னா ஒண்ணு திமுகவுக்கு வரணும் இல்ல அதிமுகவுக்கு போகணும். அவனை வந்து எப்படியாவது பிஜேபிக்கு மட்டும் போக கூடாது, ஏன்னா அங்க போனா திருப்பி வரமாட்டான். இதுதான் வந்து இவங்க வந்து பேசிக்க கூடிய ஒரு கான்வர்சேஷன். இது உண்மை, இது வந்து விளையாட்டுக்கோ இல்ல ஒரு அரசியல் ரீதியாவோ நான் சொல்ல, இது வந்து உண்மை, நிஜமான ஒரு உண்மை. ஏன்னா நம்ம என்ன கொண்டு போய் கொடுக்குறோம், அவங்களுக்கு சித்தாந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போறோம், தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போறோம். அந்த தேசிய நீரோட்டத்துல கலக்கிற யாருமே திருப்பி பார்க்க மாட்டாங்க, திரும்பியே பார்க்க முடியாது அவங்களால. ஏ மேடம், அப்ப தமிழ் தேசியம் பேசுற சீமா நீங்க இல்லையா மேடம் தமிழ்நாட்டுல? சொல்லணும்னு நினைச்சேன். அவர் நீர்த்து போயிட்டு இருக்காரு சுபா. அவருக்கு வந்து அதாவது அவர் பேச்சு நல்லா இருக்கு, அவர் பேசுற கண்டென்ட் நல்லா இருக்கு, ஆனா பைசா இல்ல செலவு பண்றதுக்கு, ஆளுங்க இல்ல செலவு பண்றதுக்கு. அவரை தாண்டி வேற யாராவது ஒரு லீடர் அங்க இருக்காங்களாம் சொல்றாருல. So you have to create people. இல்ல நீங்க நீங்க வந்து 50% லேடிஸ்க்கு கொடுக்குறீங்க, 50% ஜென்ஸுக்கு கொடுக்குறீங்க, நிக்க வைக்கிறீங்க, எல்லாம் தனியா நிக்க வைக்கிறீங்க, எல்லாம் ரைட்டுங்க. ஆனால் எவ்வளவு லேடிஸ நீங்க லீடரா உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து காமிச்சிருக்கீங்க, எவ்வளவு லீடர்ஸ நீங்க உருவாக்கி இருக்கீங்க பேசுறபடி? சீமானை தாண்டி அங்க பேசக்கூடிய ஒரு நபர் சொல்லுங்க என்ன அவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே. சோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவார். சோ எவ்வளவு நாள் இன்னும் மக்கள் இஸ் ஆல்சோ சேஞ்சிங். அதுவும் அவங்க யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது, யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப கூட ரீசண்டா கூட சோழிங்கநல்லூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 யங்ஸ்டர்ஸ் வந்து சேர்ந்தாங்க. எப்படி அந்த எப்படி அவ்வளவு பேர் வந்தாங்கன்னே தெரியல. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீமான் கட்சியில இருந்து வந்திருக்காங்க. How they all came, we don't know, because அங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஹங்கர் ஏற்பட்டுடுச்சு. இது அவங்களுக்கு தீனி போட முடியல அவங்களால. சரி, நீங்க பேசுறது நல்லா இருக்கு, தமிழ் தேசியம்னு பேசுறது நல்லா இருக்கு, ஓகே ஃபைன். ஆனா எதை நோக்கி போகுது இந்த தமிழ் தேசியம்? இதோட என்ன சித்தாந்தம் என்ன? அடுத்த கட்டத்துக்கு என்ன நகருது? திருப்பியும் அதே மாதிரி எல்லாரையும் நிக்க வச்சு நான் எல்லா இடத்துலயும் நானே நிக்க போறேன்னு சொல்லி அதே 5-6% வாங்க போறீங்களா? பட் திஸ் டைம் சுபா டெஃபினட்டா நாம் தமிழர் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா லோக்சபால மிகப்பெரிய ஒரு அடி வாங்குவாங்க. லோக்சபால அவங்களுக்கு பர்சன்டேஜ் என்ன வருது வரலன்றது கூட மேட்டர் கிடையாது. பட் தட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் ஆன் 2026ல நாம் தமிழரோட பர்சன்டேஜ் 1-2% வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு தெல் டிப் ஃபார் ஷுவர். அதனால அவங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை, காம்படிட்டிவாவோ இல்லை கம்பேரிசனாவோ எடுத்துக்கிறது இல்லை. அங்கேயே நிறைய பேர் இன்ஃபேக்ட் இங்கே நான் வரதான் வராங்க. அவங்க கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவங்க தான் யூஸ். ஸோ மற்றொரு திராவிட கட்சியான எடப்பாடி தலைமையில் இருக்கும் அண்ணா திமுகவை பற்றி ஒன்றும் சொல்லலையே மேடம். என்ன சொல்லணும், அவங்களும் அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சித்தாந்தத்தை நோக்கி அவங்களும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா விஷயங்கள் யோசிக்கிறாங்க. பிஜேபியோட இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. பண்ணட்டும், அவங்களோட கட்சியும் வளர்க்கட்டும் வரட்டும், என்னன்றத பார்த்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை. மேம், இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் செனாரியோல ஆளும் கட்சி அதாவது தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவின் மேல் மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. கிராம ரொம்ப முக்கியமான ஒரு குவெஸ்டின்னு நான் நினைக்கிறேன் சுபா, சொல்லுங்க. என்ன அதிருப்தி மேம் பார்த்தாங்க? எல்லா இடத்துலயுமே மக்களோட தேவைகளை அவங்க நிறைவேற்றி எல்லாருமேங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸா, ஈவன் பேப்பர் மீடியாவா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பேசுறாங்க, தமிழ்நாட்டுல பிஜேபி பர்சன்டேஜ் என்ன வரப்போகுது, எவ்வளவு சீட்ஸ் வின் பண்ண போறீங்க, அதிமுக வந்து எவ்வளவு வரப்போகுது, தேமுதிக என்ன பண்ண போறீங்க, பாமக என்ன பண்ண போறீங்க, நாம் தமிழர் என்ன, இதுதான். பட் வி ஷுட் டாக் அபவுட் டிஎம்கே பத்தி நம்ம பேச. ஏன்னா திமுகக்கு என்ன ஓட்டு வங்கி வரப்போகுது, அவங்களோட செட்பேக் என்ன,
அவங்களோட டவுன்ஃபால் என்னன்றத நம்ம பேசியே ஆகணும். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப ரீசெண்டா நடந்த அந்த சட்டமன்றத்துல எலெக்ஷன்ல டிஎம்கே ஏடிஎம்கேல எவ்வளோ கம்மி சதவிகிதத்துல வந்து ஜெயிச்சாங்க. நான் கண் கூட சொன்னதை வச்சு பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். அண்ட் தென் ஐ ரியலைஸ் ஓகே, மக்கள் சொன்னது இன்னைக்கு பேப்பர்ல நான் பார்த்தேன். அதை என்ன ஆசிரியர்கள் சொல்றாங்க, நீங்க எல்லாம் நினைக்காதீங்க சிறுபான்மையினர்கள் வந்து போட்டதுனாலதான் திமுக ஜெயிச்சுது. அப்புறமா வந்து திருமாவளவன் அவர்களோட இது அவர் சொல்ற அந்த இதை வச்சுதான் ஜெயிச்சாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஆசிரியர்கள் வந்து அதிமுக பீரியட்ல அவங்களுக்கு பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் இருந்தது பாத்தீங்களா. என்ன அந்த பென்ஷன் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல நிறைய ஓய்வூதியமா இருக்கட்டும், இல்ல மத்திய அரசுக்கு ஈக்குவலா இங்க இவங்க சேலரி கேக்குறாங்க, அது வார்த்தை மாதிரி அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சரி இவங்க வந்தா எப்படியாவது வந்து திமுக வந்து அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல, நாங்க வந்தா அவங்களுக்கு பண்ண, அதனால அந்த பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க. ஆமால கரெக்ட் தானே, இதுதானே நம்ம முந்தானேத்துக்கு வந்து களத்துல பேசிட்டு இருந்தாங்க. லிட்ரலி ஆசிரியர்கள் அதுதான் சொன்னாங்க என்கிட்ட, நாங்க போய் நேரா பார்க்கும்போது தட் இஸ் வை எங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவநாயகம் ஜியா இருக்கட்டும், அமித்ஷா ஜியா இருக்கட்டும், அதே மாதிரி பி எல் சந்தோஷ் ஜியா இருக்கட்டும், நட்டா ஜியா இருக்கட்டும், மோடி ஜியா இருக்கட்டும், அனைவருமே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், களத்துல போங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் தெரியுது மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னன்னு. இல்லனா ஒருத்தர் சொல்றத அடுத்த நாள் பேப்பர்ல வருதுன்னா அது எப்படி நீங்க இது எப்படி சாத்தியமா? அது அவங்க மட்டும் சொல்லல, இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புளும் சொன்னாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வைத்தறிச்சல் ரொம்பவே வைத்தறிச்சல். மேடம் எங்க பர்சன்டேஜ் தான் வந்தது திமுகக்கு, அவங்க எங்க கை விட்டுட்டாங்க, இப்போ கண்டிப்பா வராது, 24லயே நாங்க எழுதி தரோம். என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் ஒரே இடத்துல இல்ல, ஒரே பாராளுமன்றத்துல எல்லாம் நாங்க இல்ல, நாங்க பல பாராளுமன்றமா சிதறி இருக்கோம், ஆனா நாங்க அதுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கு, ஒரு டீம் இருக்கு, அதுல நாங்க வந்து கண்டிப்பா இந்த வாட்டி வந்து நிறைய பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த ரெண்டு பேர் மேலயுமே அதிருப்தி இருக்கிறதுனால உண்மைதானே, நம்ம எதுவும் தப்போய் சொல்லல. அதனால வந்து எங்களுக்கு ஒரு இது வந்து இந்த வாட்டி இங்கதான் ஷிஃப்ட் ஆகும், பாருங்க 24 எலெக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரோட மேஜர் செட்பேக் இருக்கும், நிறைய செட்பேக் இருக்கும், ஆனா வெளிப்படையா கண் கூட இவங்க ரெண்டு பேரோட செட்பேக் கண்டிப்பா டிஎம்கேக்கு இருக்கும், அதுல நோ டவுட். சோ அத அறுவடை பண்ண போது கண்டிப்பா பாஜக தான் சொல்றீங்க தைரியமா? என்னங்க, அத கண்டிப்பா அறுவடை செய்ய போகுது பாஜக? பாஜக தான் 100% இல்ல. மக்கள் எப்பவுமே ரெண்டே ரெண்டு மனநிலையில தான் இருக்காங்க, ஒன்னு டிஎம்கே இல்லைன்னா ஆன்டி டிஎம்கே. அந்த வாக்குகள் வந்து இத்தனை நாள் வரை அஇஅதிமுக தானே அறுவடை பண்ணாங்க, இப்பவும் நேச்சுரலா அவங்களுக்கு தானே போகும். இல்ல சுபா, அதுதான் நவ் எல்லா இப்ப வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இல்ல மாற்றம் தேவை, ரெண்டு பேருமே எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றல இந்த ரெண்டு கேஸ். அப்படி இருக்கும் போது அவங்க தேர் லுக்கிங் அவுட் ஃபார் அன் அதர் பர்சன், அதர் பார்ட்டியோட. அட்லீஸ்ட் எங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வரும்போது பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு, என்ன முடியுமோ அதை தான் கொடுப்பாரு. பொய்யான வாக்குறுதிகளை கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு, அட்லீஸ்ட் அதுல வந்து பீப்புள் வில் பி ஹாப்பி. சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், ஏன் நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் வருது, கச்சத்தீவு வந்து மீட்டெடுக்க போறாங்க, அதுக்கான அத்தனை விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஓட்டெல்லாமும் பிஜேபி தான் அறுவடை பண்ணுமா? ஏன்னா அதற்கான அத்தனை வேலைகளும் பிஜேபி தான் பார்த்துட்டு இருக்கு. தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தாங்க, மோடிஜி அவர்கள் ஒரு வாட்டி போயிட்டு வந்தார், இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி லம்சமான விஷயங்கள் நடக்குது சுபா. இது நாள் வரைக்கும் மன வெளியில சொல்ல மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேசிய கட்சிகள் அது எஸ்பெஷலி பாஜக தமிழ்நாட்டுல, ஐயோ வெளில சொன்னா நம்மள என்ன பண்ணுவானுங்களோ, கிண்டல் பண்ணுவாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ, இல்ல நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல வெளில சொல்ல மாட்டாங்க. ஆதரவு எங்களுக்கு பிஜேபிக்கு தான், நீங்க ஓட்டு போய் நீங்க இது பண்ணும்போது கூட பிஜேபி தான் அப்படின்வாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து அந்த பயம்லாம் போய் அந்த மலையேறி போச்சு அந்த காலம்லாம். இப்பெல்லாம் வந்து இதுதாங்க, இதுதாங்க நாங்க போட போறோம், டெஃபினட்டா இதுக்குதான்,
நோ அதர் சாய்ஸ் அப்படின்னு மக்கள் வந்து தைரியமா களம் இறங்கிட்டாங்க. இல்லைனா இந்த மாதிரி ஆசிரியர்கள் கிட்டேன்னு உள்ள போக்குவரத்து ஊழியர்கள் கிட்டேன்னு இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம் எல்லாம் வெளியில வருமா? ஸோ இட் இஸ் அ மேஜர் மேஜர் செட் பேக் ஃபார் டிஎம்கே, நோ டவுட். இதை தாண்டி மகளிர் அப்படின்ற ஒரு ஓட்டு இருக்கு இல்ல, அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது வந்து கண்டிப்பா டிஎம்கேக்கு வர, ஏன்னா ஒவ்வொரு மகளிரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில். தரேன் தரல, ஆயிரம் ரூபாய் இந்த இது வந்ததுனால, பொங்கல் வந்ததுனால ஆயிரம் ரூபாய் கிடையாது, வெள்ளத்துல 6000 ரூபாய் வந்ததுனால 1000 ரூபாய் கிடையாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து மகளிர் வந்து பெரிய லெவல்ல பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா மகளிரோட ஓட்டும் வந்து டிஎம்கேக்கு எந்த விதத்துலயும் இருக்காது. இந்த மாதிரி பல பாக்கெட்ஸ் வந்து கோட்டை விட்டுட்டாங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும். அதே சமயம் இவங்க இவங்களோட ஊழல் விஷயத்தினால நிறைய இடத்துல வந்து எப்படி செந்தில் பாலாஜியை லூஸ் பண்ணாங்க, அப்புறம் பொன்முடி அவர்களை லூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி பல்வேறு தலைவர்களையும் இவங்க லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தந்த இடத்துல தே ஆர் பிகமிங் வீக். ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதை தாண்டி இவங்க என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்களோ எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றல அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய, ஏன்னா இவங்களுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்ல. இவங்க ஒரு டூலா தான் காங்கிரஸ் யூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களா. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு முதல்ல அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்ல. காங்கிரஸ் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சிய தெரியாமலே தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா? டிஎம்கே ஓட்டர்ஸ் எல்லாம் காங்கிரஸ பத்தி தெரியாம இருக்காங்களே, ஏன்னா நம்ம தான் சொல்றோமே அது ஒரு அணியாதான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். முன்னாடி இருந்தாருப்பா காமராஜர் இருந்தார், அப்புறம் அவரு இந்த கட்சி இல்ல அந்த கட்சி இப்ப இருந்து வர்றது இல்லையே அப்படின்ற அளவுக்கு தான் புரிதல் இருக்கும் மக்களுக்கு. கே.எஸ். அழகிரி என்ன பெரிய ஒரு லீடரா, இல்ல செல்வ பெருந்தகை வந்து ஒரு மாபெரும் தலைவரா, இவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி எந்த அளவுக்கு தெரியும்னா காலேஜ்ல லெவல்ல மக்கள், ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய அவர் போடுறது வர்றது போறது அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க, பிகாஸ் ஃப்ரெஷ் யங் ஓட்டர்ஸ் இஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் வேவ் டுவர்ட்ஸ் பிஜேபி திஸ் டைம். ஏன்னா அதுக்காக தனியா நாங்க ஒரு ப்ரோக்ராமே நடத்துறோம் ஒவ்வொரு இடத்துலயும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, ஒவ்வொரு வீட்லயும் நாங்க போய் பேசும்போது ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் அத்தனை பேரும் ஓட்டு வாங்கி வச்சு ஓட்டு ஓட்டர் ஐடி வாங்கி வச்சிருக்காங்க சுபா. யாருமே வந்து வாங்காம வாங்கி வச்சுக்காம இல்லை. அண்ட் தே வாண்ட் ஓட் ஃபார் பிஜேபி டெஃபினெட்லி. அஃப்கோர்ஸ் மெஜாரிட்டி எல்லாரும் நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பப்படல, மெஜாரிட்டி தே வாண்ட் ஓட் ஃபார் பிஜேபி. ஸோ அந்த ஓட்டர்ஸும் அவங்களுக்கு ராகுல் காந்தி அளவுக்கு தான் தெரியும். அதுவும் சும்மா அந்த எக்ஸசைஸ் பண்றது அவ்வளோதான், அந்த ஒரு அட்ராக்ஷன் தான், அது ஒரு சின்ன ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அவ்வளோதான். மற்றபடி நிறைய மக்களுக்கு அதான் சொல்றேன், நிறைய மக்களுக்கு எதுக்காக இந்த ஓட்டு போடுறோம், டிஎம்கேக்கு ஏன் ஓட்டு போடுறோம், டிஎம்கேட எந்த அலையன்ஸ் இருக்கு, மத்தியில எந்த அலையன்ஸ் வரப்போகுது, யார் ஆள போறாங்க, அந்த மாதிரியான ஒரு புரிதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மக்கள் வந்து மாறி இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த மக்களோட பர்சன்டேஜும் ஃபுல்லா மாறிட்டாங்கலாம் நான் சொல்லல, அப்படியே ரொம்ப கண்மூடித்தனமா நம்புறவங்களும் இருக்காங்க. பட் அந்த மக்களும் கூடிய விரைவில் மாறணும்ன்றது தான் என்னுடைய கோரிக்கை. பிகாஸ் மக்களுக்கு தெளிவு பிறந்தால் மட்டுமே அரசியல் கட்சிகள், ஊழல் மிக்க அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முடிவு வரும், இல்லைன்னா அதுக்கு முடிவு வரவே வராது. மேம் ரொம்ப நன்றி மேம், இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. என்னென்ன டிஎம்கே செட்பேக்கு அது எல்லாமே அறுவடை செய்ய போவது வந்து கண்டிப்பாக பாஜக தான். பாஜகவுக்கான தேர்தல் இது 2024 மூலை முடுக்கெல்லாம் பாஜகவும் அண்ணாமலையும் தேசிய சின்னமான தாமரையும் மலர்ந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வாக்குச்சீட்லையும் பார்க்க போறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லோருக்கும் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் மேம். நன்றி, வணக்கம். நன்றி சுபானா. தேங்க்யூ மேம்.